ஒரே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி மாதிரி சுத்துது எனக்கு, என்ன ஆச்சுனே தெரியல. ஒரே பைத்தியம் முச்ச மாதிரி தங்கலாம் பாத்துது. சுதந்திரம் போச்சுதா? நான் நிம்மதியா இருக்கிறேன், அது நிம்மதியா ஏன் கெடுகிறா? நான் போய் போராடணும் நம்ம நலத்தையா அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுச்சு. ஏன்னா நலத்தையா போராடுற கடன் இது, அந்த மாதிரி நான் சொல்றேன். ஓய்வு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது, கேரக்டர் நல்லா இருக்கும். கேரக்டர் நல்லா இருக்காது, எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இப்ப ரீசெண்டா ராயன் ஒரு படம் வந்து பர்ஃபார்மன்ஸா இருந்தது, அதிகம் வந்து மக்களுக்கு என்ஜாய்மெண்டா இருந்தது. ரொம்ப திணிக்கல, இதை வந்து அப்படியே போட்டு திணிக்கிறாங்க. ஓப்பனா இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இது நீ பண்ணுன்ற மாதிரி பாலிடிக்ஸ் மாதிரி உங்க மைண்ட் உள்ள ஓடினே இருக்கும். அந்த மாதிரி படம் அது. ஜாதியா? ஜாதின்னு சொல்ல முடியாது, ஒப்பா சொல்ல முடியாது, சொல்ல. ஆனா நிலம்னு சொல்லிடுவாங்க, நிலம் ஜாதியெல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் அந்த ஜீசஸ் அந்த பெருமாள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலாச்சி விடுவாங்க. ஆனா தேவையாவது எத்தனை வராங்க, அதெல்லாம் அது ஜாதி பிரச்சனை உண்டாகும். இப்ப நம்ம நிறைய பிரச்சனை இருக்குது இந்த படத்துல. இதெல்லாம் ஜாதி மாடு வெட்டுற சீன், புலி அறுகிற சீன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும், தேவையில்லாத கதை இதெல்லாம். இது வந்து பார்த்தாங்கன்னா பெரும் பிரச்சனை தான் உண்டாகும். பங்களாதேஷ் பிரச்சனை ஞாபகம் தான், அது மாதிரிதான் வரும். மியூசிக் தாங்க ஹீரோ இந்த படத்துல. மியூசிக் இல்லைனா அந்த படத்துக்கு கசிக்கு போடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல பிஜிஎம் வந்து தெரிய விடுற ஜீவி பிரகாஷ். மியூசிக் மட்டும் இல்லைனா சீன் வேஸ்ட். அப்ப ஹீரோ நடிக்கலாங்க. மியூசிக் விக்ரம் போதுங்களா? மியூசிக் விக்ரம் அவ்வளவுதான். பர்ஃபார்மன்ஸ் விக்ரம் மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் சைட் நான் வரலதான், நல்லா இருக்கு. ஆனா வந்து சொன்ன கதை தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். இதை நீங்க எடுத்தீங்கன்னா இதை வந்து பாக பாக வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள வெறி உண்டாகும். வெறி உண்டாகி வன்முறையை திணிக்கப்படும். வன்முறை திணிக்கப்பட்டு குழந்தைகள் காலேஜ் தூக்கி கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து கெடுவிற மாதிரி தான் இருக்கு. வாழைப்பழத்துல ஊசி எடுத்து விடுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா எக்ஸாக்ட்லி எல்லாமே எக்ஸாக்ட்லி சண்டை போட்டு ஒரு படம் புரியுதா? ப்ரோ நீ வந்து நீ ஆக்சுவலா எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து காசு சம்பாதிச்சு வாங்கிதான் இருக்காங்க. யாரும் வந்து இது பண்ணல, ரொம்ப மட்டமா இதுல காட்டுற மாதிரி எல்லாம் அடிமை மாதிரி எல்லாம் இங்க யாரும் இல்ல. யாரு அடிமை மாதிரி இந்த காலத்துல காலகட்டத்துல யார் அடிமை மாதிரிக்கிறான்? அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. ஆனா அது இப்ப தேவையா? அது இப்ப தேவை, இப்ப தேவை. சரி ப்ரோ, வரலாறு பாத்து ப்ரோ, வரலாறு பயனுள்ள பயனுள்ளதான் இப்ப யாரும் இல்லையா ப்ரோ? யாரு இருக்கு அடிமை? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு இந்த வேலையை நீங்க செய்ய சொன்ன செய்வீங்களா? நீங்க யாரும் அந்த சுதந்திரமா தான் இருக்கும். இந்த சுதந்திரம் எல்லாம் சுதந்திரமா இருக்கீங்க. நீ வந்து ஓப்பனா என்ன வந்து போயிட்டு அடிக்கிறீங்களா? இப்ப உங்களை யாரும் தடுக்கிறாங்கல்ல? இல்ல இல்ல, அப்புறம் எது இந்த படம் உங்களுக்கு யாரு உங்களை அடிமை போய் கண்ட்ரோல் பண்றா? ஏன் தவிர வன்முறை திணிக்கிறீங்க தான் கேக்குறேன். அதுதான் பிரச்சனை, அது மட்டும் தான் பிரச்சனை. இங்க யாருமே இந்த தேட்டர்ல யாருன்னா அடிமை மறிக்கிறான். நான் ஓப்பனா கேக்குறேன், தேட்டர்ல யாரும் அடிமை மறிக்கிறாங்களா? யாருமே அடிமை மறி எல்லாம் சுதந்திரமா தான் சுத்துறாங்க. மீடியா முதல் வந்து மக்கள் முதல் திமுக பாதி தேட்டர் நீங்க வாய்ஸ் ஆப் லீவ் இல்ல சரகடி கூட போயிருப்பாங்க. எல்லாம் ஜாலி அடிக்கிறீங்க. உங்களுக்கு எது இந்த அடிமை தான கேக்குறேன். சென்னை சிட்டி இதே இந்த திருவள்ளூர் இந்த சைட் எல்லாம் போனா இப்பவும் இருக்கு. இப்பமும் இந்த காஸ்ட் வச்சு பாக்குறது இது எல்லாமே இருக்கு. உள்ள இந்த சரௌண்டிங் காஸ்ட் இல்ல இல்லன்னு எல்லாம் சொல்றீங்களே. ஆனா காஸ்ட் ப்ரோ, நீங்க ஒரு ஏரியாவை மைய பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ரோ. இது காமனா ஊர்ல மட்டும் ரிலீஸ் ஆகல, இது எல்லாத்துலயும் தான் ரிலீஸ் ஆகுது. இவன் இந்த படத்தை வந்து எல்லாத்துலயும் தான் பாப்பாங்க. ஃபார் பேன் இந்தியா தான் பாக்குறாங்கல்ல. அது உங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டம் தானே காட்டும். உங்களுக்கு காஸ்ட் வந்து பாக்குறாங்க ப்ரோ, காஸ்ட் பாக்குறாங்க. பட் அது வந்து எதுக்கு ரொம்ப டீப்பாலாம் பாக்கல யாரும். உனக்கு காலேஜ் சேரணுமா அதுக்கு பாக்குறாங்க. அந்த லெவலுக்கு தான் பாக்குறாங்க. உங்களுக்கு டீப்பா யாரும் எத்தனை திணிக்கல, திருச்சி நீ இந்த காசுடா எனக்கு அடிமை மாதிரி வேணாண்டாலும் யாருமே சொல்ல, யாருமே இந்த மாதிரி சொல்ல. ஓகேங்களா? அது இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆளு வச்சு தாக்கி ஓப்பனா பேசிக்கிறாரு. அதுதான் இந்த பாலிடிக்ஸ் போறாங்க. எதிர்ப்பு ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு. நான் இனிமே பாரஞ்சித் படமே பாக்குறதா இல்ல. அவர் எது இதெல்லாம் எத்தனை அவர் என்ன வேணாலும் தெரியல. பாலிடிக்ஸ் வர்ற ஓப்பனா வாங்க, என்ட்ரி கொடுங்க பாலிடிக்ஸ். எது இந்த மாதிரிலாம் பண்ணிடுறீ அசிங்கமா? அதெல்லாம் சொல்ல வரேன். அப்ப படம் வேஸ்ட்ங்கிறீங்களா? பாலிடிக்ஸ் குள்ள வந்தா படம் வேஸ்ட்னா சொல்ல மாதிரி கொள்றீங்களே? புரியல. பாலிடிக்ஸ் அது ஏதோ வச்சு எழுதினாரு.
நிலம் பிரச்சனை இப்ப தேவையில்ல ப்ரோ. இது வந்து சத்தியம், இந்த படத்தை மட்டும் வச்சு சொல்றேன், குழந்தைங்க வந்து பாத்துறாதீங்க, உங்களுக்கு தேவை உங்களுக்கு புரியாது, குழந்தைங்களுக்கு புரியாது, ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றேன், குழந்தைங்களை கூட்டு வந்துடாதீங்க, குழந்தைங்களுக்கு படம் புரியாது. இது யார் பாருன்னா ஒரு அனுபவம் உள்ள ஆளு வந்து பாத்துட்டு இது ஓகே ஏதோ தெரியாது படம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அவன் தான் இதை வந்து டீப்பா எடுத்துக்கூடாது ப்ரோ, தப்பு ப்ரோ, எல்லாமே வந்து ஒரு குழந்தை நீங்க மொத்தமா எல்லாருமே சோதனை கலையறாங்க அப்படிலாம் இல்ல, எல்லாமே டெவலப் ஆகுதான் தெரிஞ்சு. ரொம்ப பசியும் பட்டியமா இல்ல ப்ரோ, ஓபனா சொல்றேன், எல்லாருமே கடைக்கு தெரிஞ்சு கிடையாது ப்ரோ, பசியும் பட்டியமா செத்துவாங்க ப்ரோ, செத்துவாங்க ப்ரோ. உணவு மட்டும் போதும், அவங்களுக்கு இருக்கிற இடம் தேவையில்ல, அடிப்படை உரிமை ப்ரோ. எனக்கே இடம் இல்ல ப்ரோ, இருக்குது எனக்கே இடம் இல்ல ப்ரோ. நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கிடைக்கும், நீங்க இதுல என்ன சொல்றீங்க, ஒரு லேண்ட் வந்து அந்த லேண்ட் எனதான் சொந்தம், அளவுல எனதான் சொந்தம் சொல்றீங்களா? இவரு வந்து மாடு வெட்டுறது வந்து வேணாம்னு சொல்லல, அதுக்காக காட்டுல சீனு மாடு வெட்டுறது அப்ரோச் பண்றாரு, அதுதான் சீனு. அதான் சொல்ல வரேன், நீ தப்புன்னு சொல்லியிருந்தா நான் அப்ரிசியேட் பண்ணிருப்பேன், இது தப்புன்னு சொல்லல, அது அப்ரிசியேட் பண்றாரு, மாடு வெட்டுறது அப்ரிசியேட் பண்றாரு, அதுதான் தப்பு. உரிமைன்றாரு ஏ மாடு வெட்டுறது உரிமையா? புளியாந்த ப்ரோ, புளியாந்த ப்ரோ, சரி பீஃப் பிரியாணி எங்கேயுமே இல்லையா? நீ பிரியாணி சாப்பிடுவோ, நான் மாடு வெட்டுறதுக்கு அடாத சொல்றேன், அதான் சொல்றேன் ப்ரோ, அப்படியே காட்டாத ப்ரோ. சில விஷயம் உனக்கு சொல்லிருக்காரு ப்ரோ, நீ பண்ணிக்கோ, பட் அது காட்டாதான்னு சொல்றேன், சில விஷயம் காட்ட விடாது ப்ரோ, காட்டினா வந்து தப்பாயிடும் ப்ரோ, எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரோ, புரியுதுங்களா? அது வந்து தப்பாயிடும் ப்ரோ, அது குழந்தை வந்து பாரு, இந்த படம் எப்படி தப்பான விஷயமா, மாடு வந்து கோமாதா குளம், இல்ல மாடு வந்து கோமாதா குளமாதான்னு புக்ல படிப்பாங்க. இப்ப வெட்டுற சீன் வந்து அது என்ன நினைக்கும் அந்த குழந்தை, அதெல்லாம் தப்பு, ஆக்சுவலா அந்த சீன் எல்லாம் கூடாது, நீ அது தனியா ஏதோ பண்றியா பண்ணியும் போ, நான் மாடு சாப்பிடறது தப்புன்னு தான் சொல்றேன் ஆக்சுவலா, ஓகேங்களா? போதுமா, அது தப்பு தான் சொல்றேன், அது வெட்டுற சீன் கட்டுறது இன்னும் தப்பு. பாரஞ்சித் அவர்களே, இனிமே வந்து நீங்க படம் எடுக்கிறத நிறுத்திக்கோங்க, நீங்க படம் எடுங்க எடுங்க, ஆனா இந்த சார் பட்டாத்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி படமா எடுங்க, நான் வந்து பாக்குறேன், இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்காதீங்க. அவ்வளவுதான், சூப்பர்.